பிரியமான கடைசி கால தேவனுடைய யுத்த இராணுவ வீரர்களே, வீராங்கனைகளே, இன்றைக்கும் நம்முடைய வெற்றி போர் படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள திருநாமத்தில் இந்த யுத்த குரலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கும் கடைசி கால இராணுவத்தில் வீர சேவை ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மை முழு வீரராக நியமித்திருக்கிறோமா, நிலைப்படுத்தி இருக்கிறோமா என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வியாகும். நம்முடைய தேவனுடைய பெயரே சேனைகளின் கர்த்தர் என்பதாகும். பொதுவாக உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கும் பல படைப்பிரிவுகள் இருக்கும். தரைப்படை, கடற்படை, விமானப்படை என்று மூன்று முக்கிய பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கும். இந்த படைப்பிரிவுகளுக்குள் எண்ணிறந்த வித்தியாசமான பல சிறப்பு பிரிவுகள் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு படையும் மனிதர்களையே, வீரர்களையே நம்பியிருக்கும். இன்றைய நவீன காலத்தில் பல வல்லரசு நாடுகள், ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இயந்திர மனிதர்களையும் ஆயுதங்களையும் மிக விசேஷமான தங்களுடைய படைபலமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு சேனைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய மனிதர்களையும் ஆயுதங்களையும் தங்களுடைய தொழில்நுட்பத்தினால் உருவாக்கின இயந்திர மனிதர்களை வேண்டுமானால் வித்தியாசமான படைப்பிரிவுகளாக சொல்லலாம். ஆனால் நம்முடைய சேனையின் அதிபர், நம்முடைய ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படும் போது அவருக்கு எல்லாமே சேனைகள்தான். அவருடைய சேனைகளை அண்ட சராசரங்கள் முழுவதுமாக அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அண்ட சராசரங்களுக்குள் இருக்கிற எல்லா படைப்பினங்களும், வானத்தின் சர்வ சேனைகளும், பூமியின் மேல் நடமாடக்கூடிய ஜீவ ஜந்துக்களும், பஞ்சபூதங்களும் அவருடைய சேனைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ராஜாதி ராஜா நினைத்தால் எந்த ஒரு மனித உதவியும் இல்லாமல், எந்த ஒரு மனித ஈடுபாடும் இல்லாமல் பாதாளத்தின் சேனைகளை அவரால் கதிகலங்க பண்ணிவிட முடியும். நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்றுதான் ஏசாயாவில் படிக்கிறோம். அவர் நினைத்ததும் நிர்ணயித்ததும் மாற்றப்பட முடியாதது என்பதை எந்த ஒரு தனி மனித பங்களிப்பும் இல்லாமல் தேவனால் கனக்கச்சிதமாக செய்து முடித்துவிட முடியும். மனிதர்களை தவிர பல கோடி மடங்கு வீரியமும் சக்தியும் நிறைந்த இயற்கை, வானத்தின் சர்வ சேனைகள் அனைத்தும் அவர் சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டு கீழ்ப்படியும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்றால் எந்த நேரத்திலும் அது வராது. போய் வீசு என்று சொன்னால் பெருங்காற்றும் அவர் சொற்படி செய்யும். மழையை அவர் பெய்ய சொன்னால் பெருமழையாய் சொரியும். வானத்தின் நட்சத்திரங்கள், விண்ணில் இருக்கக்கூடிய கிரகங்கள், கோள்கள் எல்லாமே அவருடைய வார்த்தையின் உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்பட்டு கீழ்ப்படியும். இவ்வளவு பெரிய, நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான மகா பராக்கிரம வல்லமை நிறைந்த ஆயுதங்களையெல்லாம் தன்னுடைய கைக்குள், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று அறியப்பட்டிருக்கிற நேரத்தில்
எல்லா சக்தியும் வலிமையும் வாய்ந்த மற்ற சேனைகள் படைப்பிரிவுகள் எல்லாவற்றை பார்க்கிலும் தாம் உண்டாக்கின தம்முடைய சாயலில் உருவாக்கின மனிதர்களை தான் மிகவும் விசேஷமான சிறப்பு நிலை வாய்ந்த ஒரு படையாக தேவன் கருத்தில் வைத்திருக்கிறார். உலகில் இருக்கக்கூடிய எவைகளெல்லாம் மனிதனுக்கு அச்சுறுத்தலாக எப்பேற்பட்ட மனித முயற்சியும் பிரயாசமும் நிலநிற்கக்கூடாமல் தோற்று போகக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த இயற்கையெல்லாம் அவருடைய கைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற படைகளாய் விளங்கும் பட்சத்தில் மிகவும் அற்பமான சாதாரணமான எந்தவிதமான ஆற்றலோ சக்தியோ இல்லாத மனிதர்களாகிய நம்மை தேவன் தம்முடைய விசேஷமான சிறப்பு அந்தஸ்துள்ள படைப்பிரிவாக தெரிந்தெடுத்து நம்மை கொண்டு உலகை மோசம் போக்கிக் கொண்டிருக்கும் மாயாவியான பொல்லாத பிசாசை அவனுடைய சேனைகளை அழிக்க வேண்டும் என்று விரும்பி இருப்பார் என்று சொன்னால் இது நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட்டால் தேவனுக்கு வேறே ஆள் இல்லை என்பதினால் தேவன் நம்மை நம்பி சார்ந்திருக்கவில்லை. நாம் இல்லாமலேயே தேவனால் சொடக்கு போடும் நேரத்துக்குள் ஒட்டுமொத்த பாதாளத்தின் சதிகளையும் முறியடித்துவிட முடியும். உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களுடைய பங்களிப்பும் இல்லாமலேயே சாத்தானுடைய கதையை மூச்சுவிடும் நேரத்தில் தேவனால் முடித்துவிட முடியும். ஆனால் அவர் அப்படி செய்வதை தெரிந்து கொள்ளாமல் தாம் உண்டாக்கின வெறும் மண்ணாய் இருக்கக்கூடிய நம்மை மிகப்பெரிய சதிகார சாத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய வல்லவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொடூரமான எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கோரமான பிடியிலிருந்தும் தேவன் நம்மை தப்புவித்து விடுதலையாக்கி மீட்டெடுத்தது. விடுதலையான பின்பு நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய மன விருப்ப ஆசையின்படி மனம் போன போக்கில் நமக்கு விருப்பமானவைகளை தெரிந்து கொண்டு செய்வதற்காக இல்லவே இல்லை. நம்மை மீட்டெடுத்தவருக்கு நம்மை கிரயத்துக்கு கொண்டவருக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்கக்கூடிய உத்தரவாதம் உள்ளவர்களாய் விருப்பத்தோடு ஆர்வத்தோடு அன்போடு கூட தேவனுடைய ராஜரீகமான இராணுவத்தின் வீர சேவையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். கடைசி கால தேவனுடைய சேனை வீரர்களை தேவன் நிர்பந்திக்கவில்லை. தேவன் நம்மை பலவந்தம் பண்ண விரும்பவில்லை. நன்றி கடனாக நம்மை தப்புவித்த மாண்பை நினைவு கூறும் வண்ணமாக அவருடைய திருசித்தத்துக்கும் தெய்வீக நோக்கத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கவே தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த விதமான அழுத்த தாக்கமும் இல்லாமல் கட்டாய வற்புறுத்தல் இல்லாமல் நாம மனமுவந்து அவருடைய ராஜரீகமான அந்த இராணுவ வீர சேவைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாகும். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய இராணுவத்தில் தேவனுடைய நோக்கங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லவர்களாக களமிறங்கி ஆர்ப்பரிக்க முடியும். கட்டாயத்தின் பேரில் பலவந்தம் பண்ணப்படுகிற சூழ்நிலை நிமித்தம் வேறு வழியே இல்லை, நான் நிர்பந்திக்கப்படுகிறேன், என்ன செய்வது என்று இந்த இராணுவத்தில் வீர சேவைக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் என்றைக்குமே ஒரு மாற்று யோசனை மனதின் ஓரத்தில் கூடவே பயணித்து கொண்டுதான் இருக்கும். ஒரே நோக்கத்தோடு கூட தங்களை அர்ப்பணித்தால் மட்டும்தான் கடமையாற்ற முடியும், எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஒரு காரியத்தை செய்வதற்காக புறப்பட்டுவிட்ட பாதையில்
கூடவே ஒரு மாற்று யோசனையும் ஒட்டிக்கொண்டே வருமானால் நாம் குறிக்கோள்வாதிகளாக செயல்பட முடியாமல் போய்விடும். பாவத்திற்கான வரைவிலக்கணத்தை சொல்லும் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை கோட்டை விடுவது, குறிக்கோளை தவற விடுவது பாவம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் பாவங்கள் என்று நாம் வகையறுத்திருக்கும் பட்டியல்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். இவைகளெல்லாம் அருவறுப்பு அசுத்தம் என்று நாம் சொல்லக்கூடிய பலவிதமான அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதற்காக மீட்கப்பட்டோமோ, எதற்காக ரட்சிக்கப்பட்டோமோ, எதற்காக தப்புவிக்கப்பட்டோமோ, எதற்காக மீட்டெடுக்கப்பட்டோமோ, அந்த ஒரே நோக்கத்தை குறிக்கோளாக செயல்பட தவறிவிட்டால், அந்த குறிக்கோளை நிறைவேற்ற நாம் மறுத்துவிட்டால், எல்லா பாவங்களை விட இது மகா கொடிய பாவமும் எத்துமாக காணப்படும். இன்றைய காலகட்டத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கணக்கு போட்டு பார்த்தால், ஒரு தளபதியைப் போல தேவனுடைய இராணுவத்திலே நாம் பலரை தட்டி கொடுத்து போர் வியூகம் வகுத்து யுத்தக்களத்தில் முடுக்கிவிடக்கூடிய வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மையே யாராவது உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து உசுப்பிவிட வேண்டிய அவசியம் வந்துவிட்டதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தப்புவிக்கப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட தெய்வீக நோக்கம் வாழ்க்கையில் முதன்மையானதாக இல்லை, அது முழுமையானதாக இல்லை. கூடவே வேறொரு மாற்று எண்ணம் ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டே வருகிறபடியினால், முழு கவனத்தோடு கூட அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்ற முடியவில்லை. அன்பானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவ ஜனங்கள் சில வேத வல்லுநர்களுடைய கூற்றின்படி சரியாக 11 நாட்களுக்குள் சேர வேண்டிய இலக்கில் சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் 3 வாரங்களுக்குள் போய் அவர்கள் அங்கே சேர்ந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 11 நாட்களோ 21 நாட்களோ, மிகவும் குறுகிய நாட்களுக்குள் தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிய வேண்டிய நிர்பந்தத்தை தாங்களே தங்களுக்கு வருவித்து கொண்ட அவலத்தை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் பவுலடியார் நம்முடைய வாழ்க்கைக்கான வரைவிலக்கணங்களை வகுத்து கொடுக்கிறார். அன்பானவர்களே, 11 நாட்களோ 21 நாட்களோ, ஒரு மாதத்துக்குள்ளாக சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அனாவசியமாக தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்நாட்களை வருடங்களை விரயமாக்கக்கூடிய அளவுக்கு அலைந்து திரிந்ததற்கு காரணம் அவர்களுடைய நோக்கம் சீராக இல்லை, அவர்கள் குறிக்கோள்வாதிகளாக இல்லை. புறப்பட்ட 500,000 மக்கள் கூட்டத்துக்குள் 2 பேரை தான் தேவன் அடையாளப்படுத்துகிறார். 600,000 மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அதில் காலேவும் யோசுவாவும் மாத்திரம்தான் வேறே ஆவியுடையவர்களாக உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று அவர்கள் இருவரை மட்டும் தேவன் பிரத்யேகமாக குறிக்கோள்வாதிகளாக அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை மீட்டெடுத்த அந்த நேரத்திலிருந்து இந்த நிமிடம் வரை கணக்கு போட்டு பார்த்தால், உள்ளபடி காலேவைப் போல யோசுவாவைப் போல நாம் போர்க்களத்தின் முன்னணியில் வீர சேவை செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும், எதிரிகளை திக்குமுக்காட செய்திருக்க வேண்டும், பாதாள பைரவின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கும் போர் வியூகங்களை வகுத்து கொடுக்கும் யுத்த தளபதிகளாக ஆர்ப்பரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இன்றைக்கு நாம் வேறு யாராவது வந்து நம்மை நம்முடைய அழைப்பை குறித்த உணர்வை
உட்புகுத்த வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய நோக்கம் தவறிவிட்டது, நம்முடைய குறிக்கோள் பிசகி போய்விட்டது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கண்டனம் பண்ணுவதற்கோ, கண்டித்து குற்றப்படுத்துவதற்கோ, தண்டிப்பதற்கோ நம்மோடு இடைபடவில்லை. மாறாக நம்மை குறித்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது, நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் எவ்வளவு உன்னதமானது, நம்மிடமிருந்து தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை கோடிட்டு காட்டுகிறார். அவர் நம்மை கடிந்து கொள்ளவோ கண்டனம் பண்ணவோ முற்படாமல் மீண்டும் ஒருமுறை கூட நம்முடைய நோக்கத்தை குறித்த ஒரு தெளிவான உணர்வை ஆழமாய் நமக்குள் வேரூன்ற செய்ய விரும்புகிறார். இந்த ஒரு உணர்வு நிலை இன்றைக்கு தேவனுடைய இராணுவத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்பதில் தேவன் மிகவும் கவனமாக இருக்கிறார். தம்முடையவர்களில் ஒருவரையும் இழப்பது தேவனுடைய சித்தமில்லை. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று ஆத்தும நேசர் யோவான் 17 அதிகாரத்தில் பரலோக பிதாவிடம் தம்முடைய ஊழிய கலப்பணி அறிக்கையை தாக்கல் செய்வது போல அந்த ஜபத்திலே நன்றியறிதலோடு பிதாவை ஸ்தோத்தரித்து வேண்டுதல் செய்கிறார். கேட்டின் மகன் கெட்டுப்போனானே ஒழிய என்று லட்சிய பயணத்தில் ஒரு மாற்று சிந்தனையோடு கூட, மாற்று யோசனையோடு கூட தன்னோடு பயணித்த யூதாசின் அழிவை மாத்திரம்தான் அவர் ஒப்புக்கொண்டார். அது அவனே தனக்குத்தானே வருவித்த ஒரு கேடு. அவன் கேட்டின் மகனாகவே சீஷர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக அவன் பயணித்தான். அநியாயமாக தன்னுடைய வாழ்க்கையின் உன்னதமான நோக்கத்தை பறிகொடுத்து விட்டான். மற்ற சீஷர்களைப் போலவே அவனும் மிகப்பெரிய சாதனை வீரனாக, அவனுக்கு இருந்த மதி நுட்பம், அறிவுத்திறன், யூகிக்கும் ஆற்றல், ஒரு பெரிய ராஜ்யத்தின் வீரனாக நிலைப்படுத்திருந்திருக்க முடியும். ஆனால் உண்மையான அர்ப்பணிப்பு, கலப்பையின் மேல் கை வைத்தவன் முழுவதும் கலப்பையின் மேல் தன்னுடைய கவனத்தை செலுத்த தவறிவிட்டு கொஞ்சம் பக்கவாட்டில் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டான். சற்று தடம் புரண்டு போனான். கொஞ்சம் பின்னே திரும்பி பார்த்தான். கேட்டின் மகனாக அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொண்டான். இயேசு தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற தம்முடைய வீரர்களில் ஒருவரையும் இழக்க விரும்பவில்லை. அவர்களை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. தேவனுடைய வீரர்களாக இயேசு என்னும் படை தளபதியின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறபடியினால் இந்த நாளில் உங்களுடைய குறிக்கோளை மிகவும் சிறப்பாய் உங்களுக்குள் நங்கூரம் பாய்ச்சி அதை நோக்கி உங்கள் பயணத்தை தொடர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, கண்களை மூடி இந்த கிருபையின் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தெய்வீக நோக்கம் இதுதான் என்பதை வரையறுத்து கொண்டவர்களாக செய்ய வேண்டிய காரியத்தை செவ்வனை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாய் தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த தயவின் நாட்களுக்காக நன்றி சொல்லி பாதை மாறி தடம் புரண்டு போக செய்வதற்கு ஏதுவாக நேர்வழியில் சேர வேண்டிய இலக்கை அடையக்கூடாமல் சுற்றுவழி பாதைகளில் வீணாய் அலைந்து திரியக்கூடிய அவலத்துக்குள் இனியும் நாங்கள் காணப்படாதபடிக்கு நீர் வகுத்திருக்கும் அந்த நெடுஞ்சாலையில் பெரும்பாதையில் எங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். குறுக்கு வழியில் இனி நாங்கள் மாற்று யோசனையோடு கூட எங்கள் பயணத்தை மேற்கொள்ள விரும்பவில்லை. நேரடியாக எங்களை குறித்த உம்முடைய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றும் லட்சியவாதிகளாய் இலக்கை நோக்கி ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றோடு எங்கள் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது ஒன்றே என்பதை நாங்கள் மன உறுதியோடு கூட பிரதிக்கணை ஏற்றவர்களாக உம்முடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உருவாக்குகிறவர் நீர், உயிர்ப்பிக்கிறவர் நீர்,
அதற்கேற்றபடி உரம் கொள்ள செய்கிறவராய் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி உம்முடைய தெய்வீக கிருபைக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் திவ்ய நோக்கத்தை நிறைவேற்றும் குறிக்கோள்வாதிகளாக நாம் தொடர்ந்து பயணிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக, ஆமேன். Write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Villivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல்